லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சைன் அப் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாவை நம்ம எப்படி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மின் பேனலை கிரியேட் பண்ணி உள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்மினுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூசர்ஸ்க்கு மட்டும் பண்ண மாட்டீங்க, அட்மினுக்கும் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி அட்மினுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து அவங்களோட ப்ராஜெக்டில் போய், அவங்க ப்ராஜெக்டில் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் சைன் அப் பண்ணி டேட்டாவெல்லாம் இது பண்ணியிருக்காங்கிற யூசரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் யார் மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அட்மின்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுற மாதிரி அட்மினுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஃபார் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டில் அட்மின் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஓடி இருப்பாங்க, அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருவோம், விசிபிளாக வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி யூஆர்எல் கொடுத்துருவோம். பட் அட்மினுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அட்மினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அட்மின்கிற ஒரு நேம் இதில் நான் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணணும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அட்மின் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட் அதில் டைம் நிறைய எடுத்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் டைமும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸரோட பர்பஸ்க்கு, இது எல்லாமே இது வந்து அட்மினோட பர்பஸ்க்கு. அட்மின் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்.php என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கோடு வந்து எழுதியிருக்கேன். அந்த கோடு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்வருக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை என்ன பண்ணிட்டேன் வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் இங்கே அட்மின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்மின் தான் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அட்மின்க்கு வந்து நம்மளே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஃபிட் பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு ஒரு அட்மின் கொடுக்குறேன் அப்படின்னா, டேரெக்டாக இது என்ன ஆயிரும், அட்மினில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்கிறத அவங்க என்ன பண்ணிடலாம், அட்மின் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து சப்போஸ் ஏதாவது டேட்டா நான் இதில் மாற்றுறேன், யூசரே ஏதாவது வந்து இப்போ டேட்டா மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட நேம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஏஜ் சேர்க்குறாங்க, சேர்த்து இவங்க வந்து இப்போ யூசரோட ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு நம்ம எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ அடுத்த இதில் வந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாகின் இருக்கும். ஒரு லாகின் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட் மீன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் வர ஒரு இகாமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு லாகின் இருக்கும், அட்மினுக்கு ஒரு லாகின் இருக்கும். கஸ்டமர் லாகினில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆர்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுவாங்க. அட்மின் லாகினில் வந்து எந்தெந்த கஸ்டமரில் எந்தெந்த ஆர்டர் போட்டிருக்காங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்மின் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செஷன் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து செஷனுக்கு தவிர நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செஷனாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக செஷனாக என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கிளாஸை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, செஷன்னு சொல்லுவோம். செஷன்னா வந்து ஒரு உயிரோட ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குங்கிறது தான் மீனிங் செஷன். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் செஷன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, facebook.com நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே இதில் எனக்கு என்னவென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் சைன்அப்புக்கு மேலே யூஆரில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் இப்போ லாகின் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதில் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, facebook.com ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஹோம் பேஜில் வந்து ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே தெரியும், பட் யூஆரில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டு இந்த இதே யூஆரில் போய் லாகின் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளே போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் தெரியும். அப்போ வந்து யூஆர்எல் சேமாக தான் இருக்குது, கோடும் சேம் கோடு, ஒரே ஒரு கோடு தான் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோடு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கோடுன்னு பண்ண போகிறது கிடையாது, ஒரே ஒரு கோடு தான். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டா வந்து தெரியுது. அப்போ இதுதான் ஒரு செஷனோட ஒரு மெயின் அர்த்தமே. அப்போ செஷன் என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு கோடை வந்து என்ன பண்ணுதுன்னா,
அந்த யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு யூசருக்கும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு டேட்டாவுக்கு ஆடுது. அப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுதுன்னா செஷன் வந்து நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு யூசருக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் இருக்கும், அந்தந்த யூசர் அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த செஷன் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களோட டேட்டா வந்து அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துக்கு எல்லாமே அது உங்கள் பின்னாடி மாதிரி நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நீ எங்கெல்லாம் போகிறீங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்கள் டேட்டா வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே போகிற வரைக்கும் அது என்ன வரும்னு பார்த்தீங்க உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க செஷனை. வித்தவுட் செஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ப்ராசஸ் வந்து நம்மளால் வந்து மேக் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போ செஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆன் பண்ணி கொண்டு போய் உங்க கூட என்டையரா டிராவல் பண்ற யூஸ் பண்றத நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா செஷனுங்கிறது நம்ம இதில் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஹெட்டர் வந்து லொகேஷன் வந்து நான் டேஷ்போர்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேமோ இப்போ யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின் யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேமோ இப்போ இந்த யூசர் நேம் இதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்போம் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ இந்த யூசர் நேமோ இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஹெச்டிஎம்எல். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் சேமாக இருந்தது அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம யூசர் கொடுக்குற யூசர் நேமு. இது வந்து டேட்டாபேஸில் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. டேட்டாபேஸ் மீன்ஸ் நான் வந்து நம்ம பேக்கெண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டேஷ்போர்டை வந்து எனக்கு என்ன பண்ணி இந்த டேஷ்போர்ட் ஃபைல் வந்து எனக்கு ரீடைரக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணினா ஹெட்டரில் வந்து லொக்கேஷன் டேஷ்போர்ட் அண்ட் பிஹெச்பின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து நான் சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னவனு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சப்போஸ் இந்த ரெண்டு மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வரும். இந்த ஒரு லைன் இந்த இதுதான் இதில் மெயின் கான்செப்டே. ஜஸ்ட் சர்வருக்கு வந்து என்ன பண்றோம் ரெக்யூஸ்ட் வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து பாஸ் பண்றோம் போஸ்ட் மெத்தட் மூலமா. ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ப்ரொசீட் ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் எக்ஸிட் ஆகும். இது எல்லாமே சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அட்ராக்டிவா போட்டிருக்கேன். போன இதுல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து நம்ம மேனுவலா பண்ணியிருந்தோம். பட் இதுல வந்து சிஎஸ்எஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருக்கேன். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா டைப் பண்ண வேண்டிய இல்லை. எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட்ல இருக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக எடுத்துக்கலாம். பட் அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமைஸ் அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து நானே உங்களுக்கு வந்து ஓனாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஸ்ல ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட்டாக என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா லாகின் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி. ஸோ டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே இதுதான். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோடு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக அந்த டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க. அவங்க லாகின் பண்ணாமே கால் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து என்ன ஆகாது ஓப்பன் ஆகாது. இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைல் தான் ஓப்பன் ஆகும். அவங்க ஒன்ஸ் லாகின் பண்ணாங்க மட்டும்தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இதனால் செஷன் வந்து என்ன ஆகாது ஓப்பன் ஆகாது. செஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யூர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்னா கொடுத்துக்கலாம் இல்லை இன்க்ளூடாக கொடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்யூர் தான் கொடுக்கணும். ஸோ ரெக்யூர் கொடுத்துட்டு அந்த ஃபைல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் இந்த ரெக்யூர் போல இன்க்ளூட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ஒர்க் ஆகாது, மற்றபடி கோடு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெக்யூரும் ரெக்யூர்னா கண்டிப்பாக இருக்கணும், இன்க்ளூட்னா ஆப்ஷனல் மாதிரி உங்களுக்கு மீனிங் வரும். அதனால இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நான் எதுக்காண்டி டபுள் டாட் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டாட் பிஹெச்பி வந்து ஒரு ப்ரீவியஸ் ஃபைலில் இருக்குது. அப்போ வந்து ப்ரீவியஸ் ஃபைலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது வரும். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்ட்ரிக் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் செலக்ட் பண்ணிடும். எதுக்காண்டி இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரிக் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து எனக்கு வந்து டேட்டாபேஸில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் எனக்கு போகுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் நேம் அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் இதை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ரெண்டு இது மட்டும் தான் ஷோ ஆகும். சப்போஸ் எனக்கு இதில் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ்டிங்கிறது என்னன்னா இட் செலக்ட் ஆல் த காலம்ஸ் இதுக்கு தான் அதுக்கு மீனிங். அப்புறம் வந்து இதோட என்ன இதோட டேபிளோட நேம் இப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக இது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா
அந்த டேட்டாலாம் ஷோ ஆகும். சப்போஸ் அதில் எரர் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த MySQL வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இதுதான் இதோட இது, ஜஸ்ட் ஒரே ஒரு குறி தான். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளில் ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், செலக்ட் குறி மூலமாக என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அதை இது பண்ணுறோம். மற்றது எல்லாமே உங்களுக்கு இதில் எல்லாமே என்னது சேம் தான். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணி என்ன பண்ணுறோம்னா டேபிள் ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லாத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதில் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னா நீங்களே பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். இது வந்து உங்களுக்கு இனிஷியலாக பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த அல்காரிதம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களை வந்து ப்ரொசீட் பண்ணி உள்ளே கொண்டு போக முடியும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன் பை ஒன்னா டைப் பண்ணி சொல்லி கொடுத்தா டைம் ரொம்ப இதாகிற மாதிரி இருக்குது. அதான் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் மேலே போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சைனை மட்டும் தான் நம்ம யூசருக்கு வச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபர்தர் வீடியோஸில் வந்து இப்போ நான் லாகவுட் பண்ணிக்கிறேன். ஸோ லாகவுட் பண்ணிவிட்டு இப்போது யூசர் வந்து சைனப் பண்ணி யூசர் மீன்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைனப் பண்ணிட்டாங்க. சைனப் பண்ணிவிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுவாங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் அங்கே போஸ்ட் பண்ணும்போது அட்மின்க்கு வந்து என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ணிக்காங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அட்மின்க்கு வந்துடும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து செக் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.